வணக்கம். மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ போன வீடியோவில் E20 கால்குலேஷனை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஏஹெச்சி, ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம டக்டிங்லாம் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ டக்டிங்க்கு தேவையான ஏஹெச்சிஎஸ் எப்படி இது பண்ணுறது எல்லாம் அப்படியே நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏஹெச்சினா என்ன, அதுக்கப்புறம் ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஏரியஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பார்ப்போம். பார்த்தா தான் நம்ம டக்ட் ரூட்டிங் பண்ணுறது, அந்த பேசிக் காம்போனன்ட்ஸ் எல்லாம் தெரியும், ஓகே? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம், ஓகே? ஸோ ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், ஸோ இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்க போகுது, ஓகேங்களா? ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்கும், ஓகே? இப்படி தான் இருக்குமானா கிடையாது, ஓகேங்களா? ஸோ மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறும். இதெல்லாம் பேசிக் காம்போனன்ட்ஸ், ஓகே? ப்ரைமரி ஃபில்டர் ஒன்று தான் இருக்குமா, இல்லை ரெண்டு மூணு கூட இருக்கலாம், ஓகே? கூலிங் காயில் ஒன்று தான் இருக்குமா, ரெண்டு மூணு, மாடலுக்கு தகுந்த மாதிரி மாறும். பட் மினிமம் பேர் மினிமம் இதெல்லாம் இருந்தால் இருக்கும் ஏஹெச்சுன்னா, ஓகேயா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏர் ஹேண்ட்லிங், இட் இஸ் ஏ ஹார்ட் ஆஃப் தி டக்டட் சிஸ்டம். ஸோ டக்டட் சிஸ்டத்துக்கு ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் தான் மெயின் ஹார்ட். இதே மாதிரி ஏன் அப்படின்னா, நமக்கு டக்டட் சிஸ்டத்துக்கு தேவையான ஏரெல்லாம் இது தான் பம்ப் பண்ண போகுது. ஸோ அதில் இப்போ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஃப்ரெஷ் ஏர் டக்டுன்னு இருக்கு, ரிட்டன் ஏர் டக்ட், ஓகே? சில இடங்களில் இருக்கு ஃப்ரெஷ் ஏர் டாக்டர் இந்த பக்கம் வரும், சில டைம் ரிட்டன் ஏர் டாக்டர் இந்த பக்கம் ஃப்ரெஷ் ஏர் இந்த மாதிரி வரும், அதெல்லாம் மாடலில் உள்ளது, ஓகே? ஸோ இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஃபில்டர்ன்னு இருக்கு, அடுத்து கூலிங் காயில் இருக்கு, அதுக்கடுத்து ஹீட்டிங் காயில், அதுக்கடுத்து ஹியூமிடிஃபையர், அதுக்கடுத்து ரீஹீட்டிங் காயில், அதுக்கடுத்து டீஹியூமிடிஃபையர், அதுக்கடுத்து செகண்டரி ஃபில்டர், ஃபேன், சப்ளை, ஏர் டக்ட். ஸோ சில மாடலில் சப்ளை ஃபேன் இங்கே இருக்கும், சில மாடலில் இங்கே இருக்கும், ஓகே? அது டைப்ஸ் ஆஃப் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்ல நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து இந்த பேசிக் காம்போனன்ட்ஸ், ஸோ ஃபில்டர், கூலிங் காயில், ஹீட்டிங் காயில், ஹியூமிடிஃபையர், ரீஹீட்டிங் காயில், ரீஹியூமிடிஃபையர், செகண்டரி ஃபில்டர்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்ன, அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபில்டர்ஸ், டு ரிமூவ் லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் இன்க்ளூடிங் டஸ்ட், ஃபைபர்ஸ், பாக்டீரியா, மோல்ட், ஃபங்கஸ், ஸ்போர்ஸ், வைரஸ் அண்ட் ஸ்மோக். ஃபில்டரோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம ஏரில் உள்ள பார்ட்டிகிள்ஸ், ஓகேயா, நம்ம இங்கே வந்து பொல்யூஷன் சொல்லுவோம், இதெல்லாம் டஸ்ட்டு, ஃபைபர், பாக்டீரியா, மோல்டு, ஃபங்கஸ், சோர், வைரஸ் ஸ்மோக் எல்லாம் இருந்துச்சுன்னா பொல்யூட்டட் ஏர்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறது தான் ஃபில்டரோட வேலை. ஸோ டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ், அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கல் ஃபில்டர்ஸ், ஸோ பேட் ஃபில்டர்ஸ், பேனல் ஃபில்டர்ஸ், பேக் ஃபில்டர்ஸ் இப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ணுற மெக்கானிக்கல் ஃபில்டர் ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? ஒன்றும் நம்ம டீ குடிக்கும்போது யூஸ் பண்ணுறோம்ல, டீக்கு ஃபில்டர் பண்ண யூஸ் பண்ணுவாங்கள, அதெல்லாம் பேக் ஃபில்டர்ஸ், அதுதான் பேக் ஃபில்டர்ஸ்னு சொல்கிறது, ஓகே? பேட் ஃபில்டர்ஸ்ன்றது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், நம்ம வந்து இப்போ மஸ்கிட்டோ காயிலுக்கு அடிச்சிருப்பாங்க பாருங்கள், ஜன்னலுக்கு அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் பேட் ஃபில்டர்ஸ், ஓகே? அதுவும் ஒரு வகை மஸ்கிட்டோக்கு வந்து வராமல் உள்ளே தடுக்கிறதுக்காக வைக்கிற வலை இருக்குது பார்த்தீங்களா, அதுவுமே ஒரு வகையான ஃபில்டர். அது என்ன பண்ணுது, கொசு உள்ளே வராமலாமல் தடுக்குது, அதெல்லாம் பேனல் ஃபில்டர்ஸ் மாதிரி. ஸோ அதிலே நடுவில் வந்து குறுக்கு சட்டை அடிச்சிருந்தாங்கன்னா பேனல் ஃபில்டர், ஃபஸ்ட்டு உள்ளது பேட் ஃபில்டர், ஓகே? ஸோ அடுத்து ஆன்டி மைக்ரோபயல் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகே? அது என்னென்னா ரெண்டு விதமாக இருக்குது, ஓகே? ஸோ என்னென்னா அது என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக இது ஜென்ரலாக வைரஸ் இந்த மாதிரி இப்போ இதுக்கு தான், பாக்டீரியா இதுக்கு தான் யூஸ் ஆகும், ஓகே? ஒன்று ரீப்ரொடக்டிவிட்டியை கட் பண்ணுவாங்க, இல்லைனா டோட்டலாக அழிச்சிருவாங்க அது, ஓகே? அதெல்லாம் ஆன்டி மைக்ரோபயல் ஃபில்டர்ஸ் வரும். அடுத்து ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலேட் ஏர் ஃபில்டர்ஸ், ஹீபான்னு சொல்லுவாங்க, அல்ஃபான்னு ஒன்று இருக்குது, ஓகே? இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஃபில்டர்ஸ், இதெல்லாம் வந்து நல்லா ஃபில்டர் பண்ணும், பட் அக்யூரேசி ரேட் ரொம்ப கம்மி. நான் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குலாம் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ஹை எஃபிஷியன்சி பர்டிகுலர் ஏர் ஃபில்டர், அதோட இது வந்து அல்ஃபான்னு சொல்லுவாங்க, அல்ட்ரா லோ பெனட்ரேட்டிங் ஏர் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னா ஹை அக்யூரசி. ஸோ இப்போவே வந்து 99% 99.99 சொல்லுவாங்க, ஓகே? அல்ஃபா இன்னும் கூட 99.99 to 99.99 அக்யூரேட் பியூர் ஏர் நமக்கு கிடைக்கும், ஓகே? இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பேஸ், ஓகே? இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப ஹை பியூர் ஏர் இருக்க வேண்டிய இடங்களில் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஸ்பேஸில் இருக்கிற உள்ளே அங்கே போகும்போதெல்லாம் அந்த ஏரில் ஏதாவது ஒரு பொல்யூஷன் இருந்தாலும் போச்சு, அந்த இடத்துல மாட்டிக்க வேண்டியதான், ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஃபில்டர்ஸ். ஸோ அடுத்தது கூலிங் காயில்ஸ். ஸோ ரெண்டு விதமான கூலிங் காயில்ஸ் இருக்குது,
direct expansion coil known as chilled water type. Direct expansion, DX coils. Okay. DX coils type nama erkenave paathirukom DX coil. Enga paathirukom? VCC. Okay, and the concept lay on the direct expansion coil. Vapor compression cycle. Refrigerant use pana. Chilled water type na refrigerant boil chilled water use panavan. Okay. So heating coil. Heating coil, hot water coil, steam coil. In the cooling coil, heating coil is the type of the Vijasum there. Okay, either refrigerant nulla poite, air a cool panitina, other repair cooling coil paper, direct expansion cooling coil paper. Either chilled water poite, air a cool panitina, okay, chilled water type cooling coil paper. Either hot water poite, repair of the surubertina, heating coil. Steam poite, surubertina, heating coil. So electrical heating element. இது ஒண்ணு கிடையாது நம்ம வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்க பக்கெட்ல ஒரு காயில் மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளதான் எலக்ட்ரிக்கல் ஹீட்டிங் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இதுவும் யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு கான்செப்டுக்கு என்னன்னு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அடுத்து ஹியூமிடிஃபையர் ஹியூமிடிஃபையர் நமக்கு என்ன பண்ணணும்னா ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ணும் ஓகேங்களா நமக்கு ஈரப்பதம் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம் 50% ஆர்எச் வேணும்னு சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது ஈரப்பதத்தை கம்மியாக இருந்துச்சுன்னா 50% அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ஈரப்பதத்தை இன்க்ரீஸ் பண்ணோம் ஸோ அதுக்கு வெட் ஹியூமிடிஃபிகேஷன் ஸ்ட்ரீம் ஹியூமிடிஃபிகேஷன் இந்த வெட் ஹியூமிடிஃபிகேஷன்னா ஒன்றும் கிடையாது ஏர் வழியால் என்ன பண்ணும் ஏர் பண்ணுவாங்க ஏர் பாஸ் பண்ணுவாங்க அது மேலே வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுவாங்க ஸோ வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் ஏரில் உள்ள டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஸ்டீமாக மாறிடும் ஓகே சாரி வாட்டர் வேப்பராக மாறிடும் அப்போனா எனக்கு ஹியூமிடிஃபிகேஷன் அதிகமாகும் பட் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது ஓகே வாட்டர் வேப்பராக மாறுறதுக்கு என்ன பண்ணுவோம் ஹீட்டு தேவை ஏரோட ஹீட்டை எடுத்துக்கிட்டு மாறும் என்ன பண்ணும் திருப்பி வேப்பராக மாறும் ஸோ மேற்கொண்டு ஏரோட ஹீட் இன்னும் குறைஞ்சிரும் ஓகேங்களா கூல் ஏர்னு சொல்லணும் அதோடய டெம்பரேச்சர் நான் 75 degrees வச்சு நம்ம அங்கேருந்து அனுப்பிட்டு இருக்கேன் வெட் ஹியூமிடிஃபிகேஷன் பண்ணனா திருப்பி அதோட டெம்பரேச்சர் தான் ஃபர்தராக குறைஞ்சி 73-74 வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இந்த கேஸுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா ரீஹீட்டிங் காயில் கொடுத்துருக்குது ஓகேங்களா டெம்பரேச்சர் ரொம்ப குறைஞ்சிருச்சுன்னா திருப்பி நான் டெம்பரேச்சர் அதை அச்சீவ் பண்ணணும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த ரீஹீட்டிங் காயில் ஓகே ஸ்டீம் ஹியூமிடிஃபிகேஷன் இது ஒன்றும் கிடையாது டைரெக்டாக ஸ்டீமே அதில் பாஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கும்போது ஸ்டீம்ங்கிறது வேப்பர் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன ஆகும் நமக்கு டெம்பரேச்சர் எந்த சேஞ்சஸும் ஆகாது ஸோ டியூஹியூமிடிஃபையர் ஸோ இது என்னென்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னா ஈரப்பதத்தை நான் குறைக்கணும் டியூ பாயிண்ட் டியூஹியூமிடிஃபிகேஷன் சொல்லுவாங்க டியூ பாயிண்ட்னா என்னென்னா இந்த டெம்பரேச்சர் டியூ பாயிண்ட் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க ஓகே இந்த டெம்பரேச்சருக்கு கீழே வாட்டர் வேப்பர் வாட்டராக மாறிடும் அதுதான் லோவஸ்ட் லீஸ்ட் டெம்பரேச்சர் ஓகே அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஏரோட டெம்பரேச்சரை குறைப்பாங்க அப்படின்னா வாட்டர் வேப்பர் வாட்டராக மாறிடும் ஏர் லெவலில் ஹியூமிடிஃபிகேஷன் குறைஞ்சிரும் ஓகே ஈரப்பதம் குறைஞ்சிரும் அடுத்து டிசிகன் டீஹியூமிடிஃபிகேஷன் டிசிகன் டீஹியூமிடிஃபிகேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா சிலிக்கா ஜெல் யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா சிலிக்காங்கிறது என்ன ஆக்சுவலாக சாண்ட் ஹை கம்ப்ரஸ்டு சாண்ட் ஸோ மணல் மணலுக்கு ஒரு இது இருக்குது தன்மை இருக்குது என்ன பண்ணுவோம் ஈரத்தை உறிஞ்சும் ஸோ அப்படின்னா அந்த சிலிக்கா ஜெல் வழியால் அனுப்பும்போது காற்றுல உள்ள ஈரப்பதத்தை உறிஞ்சு அது மூலமாக ஈரப்பதத்தை குறைக்க முடியும் ஓகே ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் ஏர் ஹேண்ட்லிங் இப்போ நிறைய டைப்ஸ் வந்துருக்கு கொஞ்சம் இது மேஜர் கேட்டகரியை வச்சு நம்ம இங்கே பேசுகிறோம் ஓகே பேஸ்ட் ஆன் ஏஹெச்சி பொசிஷன் ஏஹெச்சி எப்படி வைக்கிறாங்க என்ன பொசிஷனில் வைக்கிறாங்க அப்படின்னா வெர்டிக்கல் வெர்டிக்கல்னா நேர்கொத்தாக வைக்கிறது ஹரிசாண்டல் படுக்க வசத்தம் அப்ரைட் ஓகே ஸோ இந்த ஏஹெச்சி பொசிஷனை பேஸ் பண்ணி மூணு டைப் இருக்குது பேஸ்ட் ஆன் ஃபேன் பொசிஷன் ப்ளோ த்ரோ ஃபில்டர் கம்ஸ் ஆஃப்டர் ஃபேன் ட்ரா த்ரோ ஃபேன் கம்ஸ் ஆஃப்டர் ஃபில்டர் ஓகே இப்போ நம்ம இதை பார்க்கும்போதே நான் சொன்னேன் இந்த ஃபேன் பொசிஷனை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஃபேன் எங்கே இருக்குது ஃபில்டருக்கு அப்புறம் இருக்குது அப்படின்னா இதுக்கு பேர் ட்ரா த்ரோ இப்போ என்ன ஆகும் இதோட ப்ரெஷர் என்ன பண்ணும் ஆக்சுவலாக இதுக்கு ஸ்டாட்டிக் ப்ரெஷர் தேவை ரைட் ஸோ இந்த தடங்களெல்லாம் தாண்டி இழுக்கணும் அது ஓகேயா ஸோ அதுக்கு ட்ரா த்ரோன்னு பேர் ஓகே ப்ளோ த்ரோன்னா முன்னாடி வரும் ஸோ என்னென்னா
ஒரு ப்ரெஷரில் இதுக்கு வழியால் அது ஏறா தள்ளணும், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு டைப் ஃபேன் பொசிஷன் பேஸ்ட் ஆன் ரெஃப்ரிஜரன்ட் டைப். ஸோ ரெஃப்ரிஜரன்ட் டைப்பை வச்சு டைரக்ஷன் டைரக்ட் எக்ஸ்பேன்ஷன் சில்டு வாட்டர் டைப். டைரக்ட் எக்ஸ்பேன்ஷனாக நம்ம ரெஃப்ரிஜரண்ட் யூஸ் பண்ண போகிறோம் அல்லது சில்டு வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுறீங்களோ அது வகையில் நாங்களும் இன்னும் நிறைய வீடியோக்கள் போட முடியும். ரொம்ப நன்றி.